Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சிவக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலை பொடியை நறுக்கிட இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த தாளிப்புலாம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை தாளிப்போடு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட் அளவுக்கு வடித்த சாதத்தை எடுத்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ குழைச்ச சாதத்தோடு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு, கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. தயிர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இதை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான கோவில் ஸ்டைல் தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட இடித்து வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் சாதத்துக்கு காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கோடு எல்லா மசாலாவும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு எல்லாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் மாறணும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க தயிர் சாதத்தோட நல்ல காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு வறுவலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கட்டி அனுப்பலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.